உதாரணத்துக்குன்னால் தமிழ்நாட்டிலே ஒரு சென்னை எடுத்தீங்கன்னா மணலிங்கிற இடத்துல இருக்கு, கடலூர்ல இருக்கு, மேட்டூர்ல இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பூர் தூத்துக்குடியில இருக்கு. இந்த மாதிரி சில பகுதிகளில் வந்து தமிழ்நாட்டில் முக்கியமான தொழிற்சாலைகள்லாம் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தரத்தையும் நம்மளுடைய பொருளாதார வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக அந்த தொழிற்சாலைக்கு வந்து வந்து கொண்டிருக்கிறது. அதே போல நம்மளுடைய அன்றாட சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய கருத்து கொடுக்கணும். நீங்கள் கூறியது போல சாரமும் கூட சொன்னாங்க, குழந்தைகள்லாம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா நல்லதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணோம். இந்த தொழிற்சாலைகள்லாம் பத்து பேர் தேவை, பத்து பேர் நல்லா இருப்பாங்கிறது முக்கியம். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சில காலகட்டத்தில் அவங்களுக்கும் புரியல, நம்மளும் வாலண்டரியா போய் இடத்தை கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க சௌரியம் கேட்டு பார்ப்போம். நாளடைவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாதது அந்த மாற்று கட்டுப்பாடு வாரியமோ அல்லது அவருக்கு விஞ்ஞான பூர்வமா சில கட்டுப்பாடுகளும் ஆரம்ப காலத்திலேயே செஞ்சிருந்தாங்க. ஆனா அதை வழியான முறைப்படுத்தி செய்தார்களா என்றான்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு தெரியல. சில பேர் நீங்க சொல்ற மாதிரி தன்னுடைய விருப்பத்துக்கு இணங்க சில இடத்துல பண்ணியிருந்தாங்க, சில இடத்துல பண்ணாதிருந்தாங்க, சில பேர் அதெல்லாம் நமக்கு தொடுத்து மாறி மாறி வரும் ஒரு காலங்களில் இந்த மாதிரி நடந்துருக்கும். ஆனா இப்போ பொறுத்தவரையில் இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வராங்க. கடந்த இத்தனை வருடங்களா சீரியா செயல்பாடுகளும் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்குங்கிறத ஆராய்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்க முதல் கட்டமாக வந்து சென்னை பகுதியில் இருக்கிறதையும் நான் ஆரம்பிச்சோம். மணலி ஏரியாவில் நிறைய கிணக்கில் இருக்கு, உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா கூட இந்த மெட்ராஸில் இருக்கிற பகுதியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து அதை உடனடியாக சால்வ் பண்ணி அவங்களை வித்தின் 24 மணி நேரம் கூட இல்லை அதுக்குள்ளேயே அவர்களுடைய நடவடிக்கை எடுத்து மாற்றி அமைத்து ஒரு பெரிய தொழிற்சாலை பண்ணதை வழிமுறைகளை காமிச்சு பண்ணிடும். அது வந்து திருப்பி பொதுமக்களாகவே இந்த ஊரில் இருக்க சென்னையை பொறுத்தவரையும் உங்கள் ஊரில் வந்து 40,000 பேரும் சொல்லி சென்னை பகுதியில் இருக்கிறவங்க சேர்ந்து சொல்லி அதோட இதை வந்து கட்டுப்படுத்தி அதுக்கு வழிமுறைகளை ஏற்படுத்தி பண்ணி கொடுத்தோம். அதுக்கு வந்து எல்லாரும் பண்ணாங்க. அது ஒரு பக்கம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கடலூர்ல ஒரு பெரிய இது கெமிக்கல் தொழிற்சாலை. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னா நம்மளும் தெரிஞ்சுக்கணும் இதுல தப்பு என்ன இருக்குன்றதையும் நம்ம எடுத்து சொல்லி அதுக்கு வழிமுறைகளுக்காண்டா ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். நம்ம வாழணும், அடுத்தபடி வாழணும். அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்து முதல் கட்டமா பொதுவா பேசுறேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய இந்த தொழிற்சாலையோட இது என்ன கடலூர் போதிலும் ஒரு பெரிய இது அதுல வந்து ஒரு தொழிற்சாலையில ஒரு பெரிய பிரச்சனை வந்து எதிர்ப்பு முழுக்க போக வந்துருச்சு. உடனடியா நீங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாது நான் மருத்துவ அவர்கள இதுல சொல்லுவாங்க மரத்துல சொல்லும் போது அவங்கவும் உணர்ந்தா தான் அதோட இது தெரியும். அந்த தொழிற்சாலையில இருக்கிறவங்க கூட வரல, ஒரு ஃபயர் சர்வீஸ்ல இருந்து கூட வரல. ஆனா நான் தனிப்பட்ட முறையில உள்ள போய் இது என்ன ஏதுன்னு ஆராய்ந்து அந்த புகையோட கலந்திருந்து இதுக்கு உண்டான வழிமுறைகள் இதை செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி சொன்னேன். பாத்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்கு கூட ஆயிரத்து இல்லை 24 மணி நேரம் அல்லது குறைந்த ஒரு 3 மணி நேரம் சேர்ந்துருக்கோம். ராத்திரி 11 மணி 11:55 யாரும் அவங்க பதில் சொல்லி அவங்களுடைய கூட இருக்கிறவங்க அவங்க யாரும் பாதுகாப்பா பாதுகாப்பு என்ன தெரியும் அதுக்கப்புறம் தான் உன்னோட இது வரும். அதனால என்ன பின்பற்று சொல்லி சொன்ன அந்த அந்த பையன் வந்தான். ராத்திரி 12 மணிக்கு அந்த ஃபேக்டரியில போய் ஆக்சிடென்ட் போய் எங்க இன்சிடென்ட் நடந்தோ அந்த இன்சிடென்ட்ல போய் இருந்த உடனே சரி பண்ணி கொடுத்தேன். அந்த அவர் வந்து உடனே அவங்களுடைய தலைவர் அவங்க இருக்கும் கொடுத்து சொல்லி இருந்தாங்க. சரியாக சரியாக பண்ணி எல்லாம் வந்து நல்லபடியாக முடிச்சுட்டாங்க. இவங்க இனிமேல் நமக்கு பக்கத்தில் இருக்க மக்களுக்கு ஆபத்து இருக்காதுன்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. அதே மாதிரி உன்னூர் பக்கத்தில் நீங்க சொல்ற மாதிரி இந்த பிசிடபிள்யூ இங்கே இருக்கிற மாதிரி உன்னூர் பிவிசி பைப் தயார் பண்ண கம்பெனி வந்து சேலத்தில் மேட்டூர் பக்கத்தில் இருந்து இதே அடிப்படையில் தான் அவங்களும் செஞ்சிருந்தாங்க. அதை கூட பார்த்தீங்கன்னா 2007 நம்ம கூட வந்துருக்காரு விசாரணை தேவம் இதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற மக்களை நீங்களாவது அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னாக்கா அன்னைக்கு
அதுக்கப்புறம் வந்து டிசி டபிள்யூ காசிக் சொன்னாங்க, அப்புறம் பிவிசிங்கிற ஒரு பிராண்ட் வந்து
அந்த பிவிசிக்கு வந்து இந்த ரெண்டுத்துக்கு சேர்த்து பவர் வரும். அதுதான் பவர் நமக்கு ஷார்டேஜ் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பொதுப்படியாகவே இன்னைக்கு இல்லை நேற்றுக்கு இல்லை என்னைக்கு வந்து நம்ம இதில் வந்தோமோ பவர் பற்றாக்குறையோட தான் ஒவ்வொரு இது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த பவர் பற்றாக்குறையே தொழிற்சாலைகள் என்ன பண்ணாங்கன்னா நமக்கு தமக்கு தானே திட்டம்ங்கிற மாதிரி அவங்களே பவரை உற்பத்தி பண்ணி அதுக்கு உண்டான பண்ணணும் கொடுத்ததால அந்த பவர் பிளான்ட் வந்தது. அது வர்றதுக்கு காரணம் என்னதான் இப்போ உண்மை போய் கேட்கறதுக்கு நம்மளே பவரை ஜென்ரேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம்ங்கிறதுக்காக அவங்க பண்ணாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பவர் பிளான்ட்டும் கோல் பேஸ்ட் இதுவாக இருந்ததுன்னா அதுக்கு உண்டான ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் போட்டிருக்காங்க. மாதிரி ஃபை ஆஷ் யூட்டிலைசேஷன் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபை ஆஷ் யூட்டிலைசேஷன் வந்து சிமெண்ட் தொழிற்சாலைக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அது வந்து சீரிய முறையில் எடுத்து போனாங்களா இல்லையாங்கிறது திரும்பவும் நாங்கள் எங்களுடைய கூறிய இதில் வந்து பார்த்து ரிப்போர்ட்ஸ் கேட்டு அதில் என்ன இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்த்துனா அந்த க்ரீக்லேயே போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே அது படர்ந்து போகும். அது எப்படின்னாக்கா உங்களுக்கே தெரிஞ்சு உடைய அனாமல் நிலையத்தில் இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொக்கி போட்டு அதில் தேங்கி வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ இவங்களோட இது அது மாதிரி என்ன இருக்கிறது ஆராய்ச்சி ஒரு இங்கேருந்தே வாரியத்துலேருந்தே ஒரு தலைமை சுற்றுச்சூழல் துறையாளர்கள் அனுப்பிச்சு அவங்க உள்ள ஒரு சயின்டிஸ்டையும் வந்து அனுப்பிச்சு அதுக்கு என்ன இருக்குன்றது அதையும் ஒரு நடவடிக்கைகள் இதை எங்களுடைய துறை இதில் பிரின்சிபல் செக்ரட்டரி சேர்மன் தான் இன்னைக்கு அர்ச்சனா திரு சி வி சங்கர் ஏ அவர் வந்து ஒரு வாரம் வெளிவு சேர்க்கணும் முன்னாடி இந்த இது நடக்குது நம்ம ஊர் பகுதியில் சூரசமா இந்த முதல் கோயில் அன்னைக்கு சாயந்தரமே அன்னைக்கு சாயந்தரமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. உடனடியாக எங்களுடைய மாவட்ட பொறியாளர்கள் அமைச்சு அந்த கடற்பகுதியில் இருக்கிற ஒரு நாலு இடத்துல சாம்பிள் எடுத்து எடுத்தாங்க. அந்த மாதிரி அதை எடுத்து பார்த்துருந்தேன். அதில் வந்து இந்த பாதிப்பு ஒன்று இதோட இது இல்லை அப்படிங்கிறத ஒரு சொல்லியிருந்தாங்க. அது திருப்பி மறுமுறை பார்க்கறதுக்கு நடந்திருந்தாலும் அதை திருப்பி நம்ம மருத்துவ பரிசீலனை அதனால இந்த அமைச்சர் ஆபீஸ்லேருந்து வந்தது எங்கள் துறை அமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போயிட்டு அவர் திரும்பி எனக்கு உடனடியாக நீங்கள் இது எதை ஏற்பாடு செய்யறீங்கன்னு கேட்டு மனு பரிசீலனை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு போன வாரம் என்னைக்கு அஞ்சாம் தேதி அடுத்து அவங்களை இந்த தொழிற்சாலை இவங்களுக்கு வர சொல்லி சொன்னாங்க. நீங்கள் என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணீங்க எப்படி பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க இது வந்து ஊர் பொதுமக்கள் இவ்வளவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நாளை ஊர் பொதுமக்களே வந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் எப்படி பண்ண போறீங்க இதெல்லாம் கேட்டு விவரங்கள்லாம் கேட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் சொல்ற மாதிரி உங்கள் அனைவரோட கருத்துக்கள் அப்படியே இப்போ படம் கொடுத்துருக்காங்க. இது சிவப்பா இருக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா சிவப்பா இருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் க்ரீக்ல போகிற தண்ணியும் பார்க்கணும் அதுலேயும் இருக்கு. அதுக்கப்புறம் அதே இவங்க பகுதியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாங்கள் ஏதோ ஒரு பாலம் போட்டோம் தடுப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் எத்தனை நாள் இருக்கும் என்ன இருக்குங்கிறது பற்றி விவரங்கள்லாம் கேட்கறதுக்காகவே அவங்க வர சொல்லி நீங்கள் என்னென்ன ஏற்பாடு பண்ண போறீங்கன்னு சொன்னாங்க. அதில் குறிப்பாக முதல்ல வந்து என்னன்னாக்கா இந்த வாரியத்துலேருந்து கடந்த ஒரு பத்தாண்டு காலத்துலேருந்து தொடர்ந்து கண்காணித்து கொடுப்போம். கண்காணித்து வரும்போது பார்த்தீங்கன்னா போன இதில் வரும்போது ட்ரீட்மெண்ட் போட்டிருக்காங்க இம்ப்ரூவ் பண்ணுற பண்ணியிருக்காங்க. பட் அதை வந்து சரியான முறையில் பழுது பார்க்கணும் தொடர்ச்சியாக ஓட்டணும் அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா என்னன்றது சரியான முறையில் இல்லை. அதை கொஞ்சம் திருப்பி பண்ணணும்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. பொதுவாகவே மாசு கட்டுப்பாடு வரையும் எல்லா தொழிற்சாலையும் கண்காணிச்சு
நீங்க சொல்ற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி இவங்க சொல்ற மாதிரி பொதுவாகவே பாத்தீங்கன்னா சேவப்பு கலர்ல ஒரு படி மேல ஒரு பிரிப்பு வரும். அது ஏன் வருதுன்னா பெஸ்டிசைட். ஓ, உங்களுக்கு வேறு சொல்லணும், பெஸ்டிசைட் உபயோகப்படுத்துறாங்க. இயற்கையாகவே ஒரு மரப்பட்டையில அல்லது வந்து நெற்கதிலிருந்தோ அல்லது இயற்கை சம்பந்தப்பட்டதுல வரும்போது பாத்தீங்கன்னா லிப்பின்னு ஒண்ணு ஆயிடுது, அதோட கண்டென்ட் அது அது வந்து பாத்தீங்கன்னா குரோமிஷ் கலரா இருக்கும். அதை அவங்க அதை குடிச்சுட்டு நாங்க பண்ணல வருது வருது சொல்லணும், அது அப்படி கிடையாது. ஒரு ட்ரேஸ் சேப்பு கலர்ல ஒரு ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மேல ஒரு பிரி மாதிரி வரும். அதுதானே தவிர நீங்க சொல்ற மாதிரி பிராணியில இருந்தோ இதுல இருந்தோ அவங்க சிவப்பா தண்ணி விடுறதுன்னா தப்பானது. அது நானும் என்னுடைய கருப்பம், ஏன்னா திரும்பி போறோம் திருப்பி மேல பார்த்தா சிவப்பா இருக்கு எங்களோட ஜில்லன் அப்படி பேசுறதுக்கு பேசுறது. ஒரு பீக்கர் அளவு கொண்டு எடுத்து பாத்தீங்கன்னா தனி கிளியர் மேல பாத்தீங்கன்னா ஒரு லேசா ஒரு திருந்தா இருக்கும், அத கையாலே எடுத்தோம். அதனால அதுதான் வந்து பெரிய தோற்றம் சரியான சொல்லக்கூடிய கருத்து கிடையாது. அதனால இந்த இருப்பு சொல்லி இந்த மாதிரி இருக்கு. இந்த சிகப்பு வருதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்கு அயன் சொன்னேன், அதனால வரக்கூடிய இருக்கும். திரும்பவும் நீங்க சொல்ற மாதிரி அந்த பகுதியில என்னுடைய குழு அனுப்பிச்சு அதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணும் என்னென்னு ஒரு இது போட்டு ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு உங்களுக்கு அவங்க வரும்போது எங்களுடைய துறையிலிருந்து வரும்போது பார்ப்போம். உங்க கூடியும் வந்து எடுத்து உங்களுடைய எந்தெந்த நீங்க சொன்னீங்க போர்களில் பாதிப்படைந்து இருக்கிறீங்க அந்த இடம் பகுதியிலையும் பார்த்து அதுக்கப்புறமா நான் இதோட இதை எடுத்து